श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायैर्मह இதுபரியந்தம் இந்த அபினிஷ்பத்தி சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லுன்னு வந்துட்டு இருக்கு. திருப்ப திருப்ப அத மாதிரியே ஒரு கேள்வி வருது, அந்த கேள்விக்கு திருப்பி திருப்பி பதில் சொல்லணும். ஆனால் கேள்வி ஒண்ணுதான், சமாதானம் மாத்திரம் வேற வேற. அததான் இப்ப சொல்ல போறாரு. என்ன அப்படின்னாக்கா, இப்ப இவன் திருப்பி இவ கேள்வி கேட்கிறா. பொதுவா வேதாந்தவாதிகள்லாம் என்ன சொன்னீங்க, வேதாந்திகள் ஆவிர்பாவம் அதுதான் மோட்சம், ஆத்மஸ்வரூப ஆவிர்பாவம் தான் மோட்சம்னு சொன்னீங்க. எல்லா வேதாந்திகளும் அதை ஒத்துக்கிறோம். அது என்னது? அது சின்மாத்திர பிரம்மவாதிகள் சில பேர், அதாவது ஞானமே அப்படின்னு பிரம்மம் அப்படின்னு சொல்றவா, அவ சித்தாந்தத்துல ஞானமே பிரம்மம், வேற எதுவுமே பிரம்மம் கிடையாது, ஜீவனே கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஞானமே சம்விதாத்மா அப்படின்ற, அதாவது ஞானமே பிரம்மம் அப்படின்னு அத்வைதிகள் எல்லாம் சொல்ற. அவ சித்தாந்தத்துல அபூர்வமா எதுவும் பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஏன்னாக்கா அபூர்வமா திரஷ்டவம் என்ன இருக்கு இங்க? எதுவுமே இல்லை, வெறும் பிரம்மம், நிர்குண பிரம்மம், வெறும் ஞானம் பிரம்மம். அந்த பிரம்மமா மாறுதுன்னு சொன்னாக்க அப்ப புதுசா அனுபவிக்கிறது ஒண்ணு இல்லையே, வெறும் ஞானம். அதனால இந்த புருஷார்த்தமே இல்லையே, எதுவுமே இல்லையே அதுல. வெறும் ஞானம்தான் பிரம்மம், கல்யாண குணம் கிடையாது, விகாரம் கிடையாது, அது மாதிரி சேஷ்ட கிடையாது. ஆனால் நாம அதெல்லாம் ஒத்துன்னு இருக்கோம் பிரம்மத்துக்கு. அதனால அவா சித்தாந்தத்து அத்வைத சித்தாந்தத்துல புருஷார்த்தமே இல்லையே அது அப்படின்னு நம்மளாம் விஷம். அதற்கு அவா பதில் கேட்கிறா, உங்க சித்தாந்தத்துல என்ன சொல்றீங்க நீங்க, இந்த ஆத்மாவானது ஆவிர்வகிக்கிறது எப்போ? மோட்சத்தை செய்யல. அது எப்படி? ஆத்மா சுயம் பிரகாசம், ஆத்மஸ்வரூபம் சுயம் பிரகாசமா இருக்குன்ற, அது முன்னாடியும் இருக்குது இப்பவும் இருக்கு, ரெண்டுத்திலையும் இருக்குதான் அது. அதனால புருஷார்த்தத்துவன்றது நீ அதான் நீ சொன்ன. அப்ப அந்த சுயம் பிரகாசம் எப்பொழுதும் இருக்குதே, எப்பொழுதும் இருக்கக்கூடிய சுயம் பிரகாசம்ன்றது இப்ப திருப்பி வந்திருக்கு, அது நீ புருஷார்த்தம் எப்படி சொல்ல முடியும்? ஏற்கனவே இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு. இல்ல, ஜீவனை காட்டிலும் பரமாத்மா வேறானவன், அவனைதான் நாம வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்ம சொல்றது இது, ஜீவன் வேற பரமாத்மா வேற, நாம மோட்சத்தை செய்யல என்ன பண்றோம், பரமாத்மாவையே நாம பார்க்க போறோம், அனுபவிக்க போறோம். ஏற்கனவே சொல்லிருக்கோம் அதெல்லாம், சோஸ்மிதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஸ்திதான் சொல்லியிருக்கோம். அதனால பரமாத்மா வந்து மோட்சத்தை செய்யல அனுபவிக்க போறோம், அதுதான் பரம புருஷார்த்தம் அப்படின்னு நாம சொன்னாக்க அதையும் அவன் ஒத்துக்க மாட்டேன்றான். அவன் என்ன சொல்றான், அதுக்கு நீ உபாசனம் பண்ற யோகியோ, உபாசனம் பண்ற சமயத்துல அந்த உபாசன தசையில யோக தசையில யோக தசையில நீ பரமாத்மாவை பாக்குறியே, நம்ம அனுபவிக்க அனுபவிக்க பெருமாள் நம்மளோட விளையாடுறாரு, அதனால பெருமாள் நம்மளோட இருக்க நம்ம நேரம் பாக்குறோம். பாவனா பிரகர்ஷம், பெருமாளையே நினைக்க 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 உள்ளுக்குள்ள விளையாடுற பெருமாள், அதனால யோக தசையில பரமாத்மா பிரத்யக்ஷம் ஆயிடுறான். இது உள்ளுக்குள்ள வர்ற பிரத்யக்ஷம் அது. அதனால அந்த பரமாத்மா தானே மோட்ச தசையில நீ பார்த்து அனுபவிக்கணும், அது இங்கேயே அனுபவிச்சிடலையே, இங்கேயே அனுபவிச்சுட்டா அதுவே போருமே. அதனால இப்ப புருஷார்த்தம்ன்றதே அங்க ஒண்ணும் இல்லை, மோட்சத்துல போய் அடைய வேண்டிய புருஷார்த்தமே ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கிறது அபினிஷ்பத்தின்னு சொல்லி இந்த பரமாத்மா அடையிறதுன்னு சொல்றது அதெல்லாம் சரியே இல்லையே. அதனால இது எப்படி வர முடியும், இது சரியே இல்லையே. அதனால இந்த அபினிஷ்பத்தி சுரூப ஆவிர்பாவம் பரம புருஷார்த்தம் அப்படின்னா நீங்க மோட்சத்துக்கு சொல்றீங்களே,
இதெல்லாம் சரியே இல்லையே, எப்படி இது வரும் அப்படின்னு கேள்வி கேட்டான். அதற்கு இப்ப பதில் சொல்ற, நமக்கு ஜீவஸ்வரூபம் என்னன்னு தெரியும். அகம் 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 நான் 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 வந்து கொள்ளியா, இதுதான் ஜீவஸ்வரூபம். இந்த ஜீவஸ்வரூபமானது எல்லாருக்கும் தெரியும் அகம்ன்றது, இது சாமான்யமா தான் இருந்தது. ஆனால் விசேஷமா இந்த ஜீவன் விபுவா அல்லது அணுவா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி பகவானுக்கு பரமாத்மாவான சிவன் நாராயணனுக்கு சேஷனா அல்லது வேற ஏதாவது தேவதைக்கு சேஷனா அல்லது இவன் சுதந்திரனா அதுவும் நமக்கு தெரியாது. அல்லது பரதந்திரனா, அதுவும் சுதந்திரனா பரதந்திரனா, பரமாத்மாவுக்கு சேஷம் அதாவது சிவன் நாராயணனுக்கு சேஷமா அல்லது வேற ஏதாவது தேவதைக்கு சேஷமா, சுதந்திரனா பரதந்திரனா, அல்லது ஞான ரூபமா ஜட ரூபமா, ஞான குணம் இருக்கா தனுபூத ஞானம் இருக்கா அல்லது நிர்குணமா, அல்லது ஆனந்தத்தை சுபாவமாக உடையவனா ஆனந்தத்து சுரூபத்தை உடையவனா, அது மாதிரி க்ஷணிகமா இருக்கானா அவன் அல்லது ஸ்திரமா இருக்கானா நித்தியமா இருக்கானா, இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா அத்வைத கண்டனம் பௌத்த கண்டனம் இதெல்லாம் இங்க இருக்கு. பௌத்தாலாம் சொல்ற இவன் அஸ்திரன் க்ஷணிகன், நம்ம சமுதாய அதிகரணத்தெல்லாம் அதெல்லாம் சேவிச்சிருக்கோம். அதனால இவன் ஸ்திரமா இல்லையா, ஸ்திரம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ விபு ஜீவன் விபுவா இல்லையா, அணுவா மீமாம்சகாள் நையாயிகாள் இவெல்லாம் விபுன்றா, சாங்கியாள்லாம் விபு அப்படிங்கிறா, ஜீவாத்மா விபு அப்படிங்கிறார். ஆனால் நாமளோ அணு அப்படின்னு வச்சுருக்கோம், ஏன்னா அது சாஸ்திரமே சொல்றது. அது அது மாதிரி சேஷபூதம் பகவான் சிவன் நாராயணனுக்கு சேஷபூதம் தான் நம்ம சித்தாந்தம் சொல்றது. இதனாலாம் சிவனுக்கு சேஷன்றா, சேஷமே கிடையாதுன்னு சொல்றா, சுதந்திரம்ன்றா, பரதந்திரம் இல்லை அப்படின்னு சொல்றா சில பேர், அது அதுவும் தப்பு. அந்த மாதிரி ஞான ரூபம் நாம சொல்றோம், ஆகந்துக சைதன்யம்னு அவன் சொல்றான் நையாயிக்கன், அதாவது தூக்கத்தெல்லாம் சைதன்யம் இல்லை, பாஷாண கல்பம் தான் மோக்ஷம் அப்படின்னு சொல்றான் நையாயிக்கன். கல் மாதிரி ஆயிடுறது ஜட மாதிரி ஆயிடுறது அதுதான் மோக்ஷம் அப்படின்னுட்டு நையாயிக்கன் சொல்றான். அதே மாதிரியாக ஜட ரூபம் வெறும் தேகம்தான் ஆத்மாவே அப்படின்னு சொல்லிட்டு சார்வாகன் சொல்றான் லோகாயத்திகன். அது மாதிரி ஞான குணக்கன் நாம சொல்றது தர்மபூத ஞானம், இவனுக்கு குணமா சுபாவமா இருக்கு கிடையவே கிடையாது இவன் நிர்குணம் அப்படின்றான் அத்வைதி. அந்த மாதிரி ஆனந்தத்தை உடையவன் இவன் இல்ல இல்ல ஆனந்த சுரூபமே இவன், ரெண்டும் உண்டு நம்ம சித்தாந்தத்துல. சில பேர் ஆனந்த சுரூபம்னு சொல்லிட்டா ஆனந்த குணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா அத்வைதிகள்லாம், அது கிடையாது. அதே மாதிரி க்ஷணிக சந்தான ரூபம் அப்படின்னா பௌத்தம் சொல்றான், ஆத்மானது நித்தியமே கிடையாது, ஆத்மா நித்தியம் அல்ல க்ஷணிக சந்தானம் மாத்திரம்தான் அப்படின்னு பௌத்தம்லாம் சொல்றான். ஆனால் ஆத்மா நித்தியன் அப்படின்னு நம்ம சித்தாந்தத்தில் சொல்றோம். அது மாதிரி இவன் ஸ்திரமா இருந்தா கூட மோட்ச பரியந்தம் இருக்கானா அல்லது இவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்படி இருக்கானா? இன்னும் சில பேர் கல்பிதன் அப்படின்றார், இன்னும் சில பேர் அகல்பிதன் அப்படிங்கிறார். அத்வைதிகள்லாம் கல்பிதன் ஜீவன், உண்மையிலேயே ஜீவனே ஒருத்தன் கிடையாது, ஜீவனே ஒருத்தன் கிடையாது, அவன் கல்பிதன் அப்படின்னு அவன் எல்லாம் சொல்றார். ஆனால் நாமளோ அகல்பிதன். அதே மாதிரி ஜீவ ஐக்கியம் சொல்றா அபின்னம் சில பேர், நாமளோ அப்படி சொல்லலை. பிரதி சரீரம் ஜீவாக பின்னகம், ஒவ்வொரு உடம்பு இந்த உடம்புல என் உடம்புல இருக்கிற ஜீவன் நான், உங்க உடம்புல இருக்கிறது நீங்க, அவா உடம்புல இருக்கிறது அவா, இப்படிதான் ஒவ்வொன்றும்.
இதை வந்து சாங்கியன் ஒத்துக்கிறான், நாமன் ஒத்துக்கிறோம், மீமாம்சகன் ஒத்துக்கிறான், நைஜாயகன் ஒத்துக்கிறான். ஆனால் அத்வைதி ஒத்துக்கல. அது பின்னா பின்னோன்னு பாஸ்கர வேதாந்தி சொல்றாரு, அதுவும் நாம ஒத்துக்கல. இந்த மாதிரி வாதிகள்லாம் ஒத்தரக்கொத்த விரோதம் பண்ற, இப்படி ஒத்தரக்கொத்தர விரோதம் பண்ணச்ச அதை வந்து சமணம் பண்ணணும். அதனால இவனுக்கு அவதாரணம் பண்ண முடியல. ஜீவஸ்வரூபம் என்னது எப்படின்றத தெரியல. ஒத்தருக்கொத்தர் சண்டை, வாதப்பிரதிவாதங்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்றான். அதனால பகவானுடைய பகவானுடைய சுரூபம்ன்றது சேஷித்தம், ஆனந்தியா இருக்கான். நம்ம சுரூபம் ஞானஸ்வரூபம், ஆனந்தமும் உண்டு, ஆனா சேஷத்துவம் நமக்கு இருக்கு. அதுவும் ஸ்ரீமன் நாராயணனுக்கே நாமெல்லாம் சேஷம். அதனாலதான் இது வந்து முக்தி தசையில தான் விசேஷமா தெரியும். இப்ப நம்ம தெரியவே தெரியாது. இவ்வளோ நம்மளாம் எவ்வளோ வாசிச்சிருக்கோம், எத்தனை காலக்ஷேபம் பண்றோம், நமக்கெல்லாம் தத்துவம்லாம் தெரியுது. தெரிஞ்சா கூட அடியேன்னா சொல்லிட்டு இருக்கோம், சொல்ல செய்வோம், மனசுல அப்பப்போ அகம்னு வந்துடுறதே, நான் அப்படின்னு வர்றதே, சுதந்திரன் தோன்றதே. எல்லாம் பார்த்துட்டேன், நிறைய பெரியவாடே சொல்றேன் இந்த விஷயத்த. நான் தான் பண்ணினேன், நான் தான் சொல்லி கொடுத்தேன், நான் தான் சாதம் போட்டேன், நான் தான் பணம் கொடுத்தேன், நான் தான் வீடு கட்டி கொடுத்தேன், நான் தான் ரஷித்தேன், எத்தனை நான். இதெல்லாம் கர்மா நம்மளை பண்றது, ஏன் எதுவும் பண்ணல, கர்மா நம்மளை பண்றது அது. அதனால இந்த கர்மாவானது இப்படிலாம் நம்மளை அடிச்சு விட்டுறது. அதனால நமக்கு அப்படி தெரியல. இப்போ அதே மோக்ஷ திசையில போகணும்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு ஸ்பஷ்டமா எல்லாம் தெரியும், நான் சேஷமாகவே இருப்பேன், அதுதான் என் சுரூபம், சடரீக சுரூபம். அது மாதிரி ஜீவஸ்வரூபம் அப்படி சொன்னோம். முக்தி திசையில இதுதான் பிரகாசியம் அப்படின்னாக்கா அது உண்டு இல்லை. ஜீவஸ்வரூபம் இது, அது உண்டு இல்லை. முக்தி திசையில எது பிரகாசம் தெரியுமோ, அந்த ஜீவன் இருக்கான சேஷனான ஜீவன், அவனுக்கு அந்தரியாமியான புருஷோத்தமனான எந்திரவான் அங்க பிரகாசிக்கிறான். இங்க நமக்கு கிரந்தங்கள்ல பிரமாண கிரந்தங்கள்ல நாம எதை அறிஞ்சிக்கிறோமோ அதை வச்சிருந்த பிரமாணம் தெரிவிச்சுட்டு இருக்கோம். நேர அனுபூதி எப்ப வரும், முக்தி திசையில தான் வரும், அங்கதான் நமக்கு எல்லாம் தெரியும். அவன் அங்க அந்தரியாமியா அவன் இருப்பான். இது நாங்க சொல்லல, யஸ்யாத்மா சரீரம் அந்த பிரவிஷ்ட சாஸ்திரஜனா நாம் சர்வாத்மா ஆமாரிய ஆத்ம நிதிஷ்டன். இத மாதிரி எத்தனையோ கிரந்தங்கள் ஸ்ருதிகள்ல இது சொல்றது. அதனால சர்வ சரீரியா அவன் இருக்கான், எனக்கு ஒன்று இல்லை, அனைத்துக்கும் அவனே சரீரி, அனைத்துக்கும் அவனே அந்தரியாமி. அப்படின்றது எப்ப தெரிஞ்சுப்போம் அப்படின்னாக்கா முக்தி திசையில தான். ஆச்சாரியர் சிஷ்யனுக்கு உபதேசம் பண்றார், அதுக்கு அதை கேட்கிறானோ இல்லையோ அதுக்கு பேர் சிரவணம்னு பேரு. ரெண்டாவது ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்கோம், மூணாம் அத்தியாயம்லாம் பார்த்தேன். மனநோன்னு ஒன்று உண்டு, அந்த மனநோன்னு என்ன அர்த்தம், ஆச்சாரியர் எதை நமக்கு சொல்லி கொடுத்தாரோ அதை நம்ம மனசுலயே சிந்தனை பண்ணி ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம பிரதிஷ்டை பண்ணணும். நமக்கு புத்தி இருக்கோ இல்லையோ, சந்தேகம் வர இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும், நம்ம யோசிச்சு யோசிச்சு விசாரம் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு பேர் மனநோன்னு பேரு. இப்படி இந்த ரெண்டு சிரவணம் மனநம் இவைகளால வந்த பரமாத்ம சுரூபத்தை தியானம் பண்ணணும், உபாசனம் பண்ணணும், அதுக்கு நிதித்தியாசனம்னு பேரு. சிரவண மனன நிதித்தியாசனம். ஆனால் சிரவணத்துல எதை தெரிஞ்சுக்கணுமோ, ஆச்சாரியர் நமக்கு உபதேசிக்கிறத எத்த தெரிஞ்சுட்டோமோ அதை காட்டிலும் நாம மனசுல யுக்தி விசாரம் பண்ணி சாதிச்சுக்கிறோம் பாருங்கோ, அது இன்னும் விசேஷமான ஞானம். அது மரண திசையில அந்த சிரவண திசையில வர்றது இல்லை, அதை காட்டிலும் இன்னும் அதிகமா இருக்கு. அத மாதிரி மரண திசையில எது நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ
அதை காட்டிலும் விசேஷமானது உபாசன திசையில. உபாசன திசையில நாம எதை உபாசிக்கிறோமோ பரமாத்மாவே, மோக்ஷ திசையில அந்த உபாசன திசையை காட்டிலும் விசேஷமானது அங்க. இதனால ஏன் அப்படின்னா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண இது அஷ்டாங்க யோகம். அதை வச்சுன்னு நம்ம எவ்வளவோ பார்க்கிறோம் பெருமாள், அதை காட்டிலும் இன்னும் சமாஜி திசையில் அதிகமாக வருது. தத்ராபி தக்ரம் ககனம் விசோகஸ்தஸ்மின் யதந்தஸ்ததுபாசிதவ்யம் அப்படின்லாம் வசனம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன அர்த்தது, இந்த குண அஷ்டகங்கள்லாம் இருக்கே இவைகள்லாம் இருந்தா கூட அந் சமாதி அவஸ்தையில எதை அறிஞ்சுக்கிறோமோ அதை காட்டிலும் வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய எம்பெருமானை அவன் எப்படி இருப்பான், தேவி அதாவது பிராட்டிமார்கள் பூஷணங்கள் திவ்யா திவ்ய ஆபரணங்கள் திவ்யாயுதங்கள் திவ்ய பரிஜனங்கள் பரிச்சதாதிகள் எல்லாம் இருக்குது. அதை எங்க பார்க்க முடியும், மோட்சத்தை தான் சேவிக்க முடியும். இங்க முடியாதே. பாதோஸ்ய விஸ்வபூதானி திரபாதஸ்ய அமிர்தம் திவி அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இந்த விபூதி நித்திய விபூதி லீலா விபூதி இது ரெண்டுத்திலையும் எப்படி இப்படி எல்லாம் பகவான் இருக்கான், அவன் எப்படி இருப்பான், தோஷமற்றவனவன், நமக்கெல்லாம் தேகியா இருக்கான் அவன். அதனால அவனையோ அவனிடத்திலேயோ அல்லது அவனுடைய உபய விபூதி நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டு விபூதி அவைகள்லையோ அத மாதிரி சமா யோகத்தை செய்யல யோகத்தை செய்யல. இத மாதிரி எதை எதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், கோயிலுக்கு போறோம் அது லீலா விபூதி, அந்த லீலா விபூதியை நாம சேவிச்சுட்டு இருக்கோம். அப்ப எவ்வளவு திருப்தி வருது நமக்கு, பெருமாள் ஆனந்தமா நாம சேவிக்கிறோம் லீலா பூஜையில அர்ச்சையில நாம் சேவிக்கிறோம், ரொம்ப நமக்கு திருப்தியா இருக்கு. அதே மாதிரி நித்திய பூஜையில் அங்க போய் சேவிச்சா இன்னும் எவ்வளவு விசேஷம், இன்னும் எவ்வளவு விசேஷம். முக்குரு சிங்கர் சாச்ச என்னதான் ஸ்ரீவைகுண்டம் வசதியா இருந்தா கூட லீலா பூஜையில அர்ச்சையில வர்ற ஈடுபாடு வருமா, ஏன் அப்படின்னாக்கா நித்திய பூஜையில உற்சவங்கள்லாம் இல்லையா, ஆனா லீலா பூஜையில இருக்கு பாருங்கோ மாசா மாசம் ஒரு உற்சவம். இவாள் பெருமாள் எல்லாருமே நித்திய உற்சவாள், நீங்க எந்த ஊர்ல போனாலும் சரி, அது கோயிலோ திருமலையோ பெருமாள் கோயிலோ திருநாராயணபுரமோ எந்த ஊரா இருந்தாலும் சரி, எல்லா ஊர்லயும் நித்திய உற்சவாள், ஏதாவது அழகழகான உற்சவங்கள் நடந்துட்டு இருக்கும். அந்த உற்சவங்கள் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியா அனுபவிக்கணும். எல்லா உற்சவம் ஒரே மாதிரி இருக்குமான்னா, எப்படி ஒவ்வொரு வாகனமும் விசேஷமோ அந்த மாதிரிதான் எல்லாம். துரக வேகராஜ செந்தனான் தோழிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதியும் அஸ்தி சைலேஸ்வரம் துவாம் அனுதின மணிமேஷை லோச்சனை நிர்விசேயம். நீ வந்து குதிரை வாகனத்துல வர, கருட வாகனத்துல வர, பல்லக்க உற்சவத்துல வர, தேரோட வர, எத்தனை வரணி, ஒவ்வொன்றத்திலையும் ஒவ்வொரு சோபை ஏறிண்டே போறதே, இந்த மாதிரி சேவிக்க முடியுமா. அதனாலதான் தேசிகன் வைகுண்டவா சேப்பி நமய விளாசாகனு சொல்லிட்டேறான் தேவப்பெருமாள் சேவிக்கிச்சு. இது உபலட்சணம் எல்லா ஊருக்கும், எல்லா ஊர்லயும் அது மாதிரிதான், எல்லா பெருமாளும் அழகழகா ஆடுறாரு. அவரும் சன்னதியில போனா அது ஒரு தனி அழகு, நான் அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிச்சேன் முதல் சன்னதியில, அது மாதிரி ரங்கநாதன் அவ்வளவாடி சேவிச்சிருக்கேன், தேவபெருமான சேவிச்சுட்டு இருக்கோம் முப்பது வருஷமா, திருவேனுடையான சேவிக்கிறோம், எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு அழகு அப்படின்னு அழகிங்கிற சுவைப்பார் அது போட்டோம். ஆனாலும் நித்திய விபூதியில அனுபவிக்கிறவன் அவைகள்லாம் அது எப்படிப்பட்டது தெரியுமா, அந்த நித்திய விபூதியில நீங்க சேவிக்கிற சமயத்துல அது பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்குமா, அந்த ஆனந்தம் இருக்கே அது சமுத்திரம் மாதிரி, ஆனந்த சமுத்திரம் அது, அமிர்த சமுத்திரம் அது. சுதா சிந்து அப்படிங்கிற சுவாமி தேசிகன் அது அவ்வளவு நல்லா இருக்கும். அதுல இந்த லோகத்துல என்னென்ன அனுபவிக்கிறது,
இந்த பகவானை அந்தர்யாமியா அனுபவிக்கிறது, உபாசனத்தில் அனுபவிக்கிறது, லீலாபூதியில் அனுபவிக்கிறது, அர்ச்சையில் அனுபவிக்கிறது, எல்லாமே நித்திய பூஜையில் நாம் அனுபவிக்கிறோம் பாருங்க. அதுல ஒரு துளி தானம், பெரிய சமுத்திரமா, அது பெரிய சமுத்திரமான நித்திய பூஜையில பார்க்க, நித்திய பூஜையை பார்க்கச்சு இங்க நாம் அனுபவிக்கிறதெல்லாம் ஒரு சிறு துளிதான். ஐசங்கர் சொன்னாரே அப்படின்னா, ஆனா அது அங்கேயும் உண்டு. நம்ம ஆசைப்பட்டோம்னாக்கா பெருமாள் கருடாருடன் எழுந்துட்டு விடுவார். நம்ம தமர்கந்த உருவம் அவ்வுருவம் தானே. நம்ம என்ன பக்தன் எப்படி ஆசைப்படுறவனோ அப்படி வரையும் நம்ம சித்தமா இருக்கான். அதனால எல்லாம் அங்கேயும் உண்டு, நம்ம ஆசைப்பட்டா உண்டு, அப்படிதான் அது. அதனால முக்தானுபூதி இருக்குதே, முக்த முக்தி திசையில் அனுபவிக்கிற ஆனந்தம், அதுல இங்க அனுபவிக்கிறது ஒரு துளிதானம், ஒரு துளிதான் நம்ம அனுபவிக்கிறோம். அதனால உபய விசிஷ்ட உபய விபூதி விசிஷ்டன உபய விபூதி நாதன் எம்பெருமான், அதெல்லாம் நல்லா இருக்கு. அது புருஷார்த்தம் ரெண்டும் சேர்ந்து அனுபவிக்கணும். இங்க இருக்கிறதே நமக்கு சம்சார திசை. சம்சார திசையில நம்மளால ஒருமுகமா அனுபவிக்க முடியாது. பிரமாணம் செய்துட்டே இருப்போம், பேரன் எங்க அப்படின்னு நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பயம், ஏன்னா அந்த கர்மா பந்தம் அதை நம்மளால விட முடியல. கர்ம பந்தத்தை நம்மளால விட முடியறது இல்லை. அதனால இதெல்லாம் பயம் நமக்கு இருக்கு. ஆக இங்க அனுபவிக்கச்சு மோட்சத்தில் அனுபவிக்கிற சுகம் வராது. அதனால முக்தானுபூதியை பார்க்கச்சு இது குறவு. அதனால லீலா விபூதியும் நித்திய விபூதியும் ஒன்னா இருக்கணும், ஆனந்தம் அனுபவிக்கணுமா. அது எப்ப வரும்னா மோட்சத்தை அடைஞ்சாத்தான் அதை அனுபவிக்க முடியும். உடனே அப்படி சொன்னாக்கா அது விபரீத மொழியோ. ஏன்னா லீலா விபூதின்றது இப்ப அனுபவிச்சுன்னு தானே இருக்கும், அதுவும் துக்கமா தானே இருக்கு. நான் அனுபவிக்கிறதெல்லாம் இப்ப எப்படி துக்கமா தானே இருக்குது. கைவலி கால்வலி எதுல பார்த்தாலும் ஒரு கஷ்டம் தானே இருக்கு நமக்கு. மனதுல கஷ்டம், உடம்புல கஷ்டம், பேச்சுல கஷ்டம், எத்தனை இருக்கு, எல்லாம் அது மாதிரி தானே இருக்கு. அதனால அதுக்கு போய் எப்படி நீ அங்க போய் அதை புருஷார்த்தம் லீலா பூதிய புருஷார்த்தம் எப்படி சொல்லுவேன் நீ அப்படின்னு கேட்டாக்க, தவறு எதுவுமே கஷ்டம் கிடையாது. நமக்கு கர்ம வாசனையினாலதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. கர்ம வாசனை இல்லைன்னு வச்சுக்கோங்கோ எதுவுமே கஷ்டம் இருக்காது. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் உபயலிங்காதி கிரணத்துல நரக சுவர்க்கசம்யேவை பாப புண்ணியே திஜோத்தமா நகை துக்காத்தகம் கிஞ்சித் என்னத்த கிஞ்சி சுகாத்தகம். லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் இது துக்கமானது, துக்ககரம், இன்னொன்னு சுககரம் அப்படின்றது கிடையவே கிடையாது. நம்மளுடைய கர்மாவனாலதான் அது வர்றது. அது கல்யாணம் பண்ணிட்டேன், என் கிரகணியை பார்த்த நீயே உலகம், நீயே என் பிராணன் அப்படின்னு சொன்ன, சண்டை வந்துருத்து என் பிராணன் எடுக்கிறேடின்னு வைக்கிறோம். குழந்தை என் குழந்தை இல்லைன்னா எனக்கு பிராணன் போயிடும், அதுக்கு போயிடுவோன்னா. ஏன்னா அந்த மாதிரி உபச்சாரம் தான் இதெல்லாம். ஒரு சமயம் என் பிராணன் எடுக்கிறது என் குழந்தை, ஒரு சமயம் எனக்கு பிராணனே என் குழந்தை. உண்மையிலேயே நம்ம பிராணனை எடுக்கிறதும் குழந்தை இல்லை, கிரகிணி இல்லை. அந்த மாதிரி பிராணனை கொடுக்கறதும் என் கிரகிணியும் இல்லை, என் குழந்தையும் இல்லை. என் பிராணன் என்னுடையது, அவா பிராணன் அவளுடையது. ஏதோ கர்ம பந்தத்தினால அவளுக்கு வசப்பட்டு நாம் இருக்கோம். வசுதாக யாருமே சுகம். அது ஏன் அப்படி ஆச்சுன்னா, அவள் நமக்கு பிரீதியா நமக்கு அனுகூலமா இருக்கிற சமயத்துல அப்ப அவளுக்கு நமக்கு பிராணனா மாறி விடுறா. நமக்கு பிரதிகூலம் பண்ணாலும் வச்சுக்கோங்கோ அப்ப பிராணன் எடுக்கிறவாளா மாறி விடுறாவ. அதனால அது கர்மா நடந்தா அது தெரியறது. அது அந்த கர்மான்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்கோ, அப்ப எதுவுமே நமக்கு சுகமா தெரியும். ஞானத்தையே பார்த்து பகவத் விபூதியா பார்க்கறவனுக்கு எல்லாம் வசந்ததா தெரியும். எதுவுமே தேஷம் வராது, தேஷமே வராது. சர்வம் கல்விதம் பிரம்ம தஜலானதி சாந்த உபாசீத்தே
எல்லாம் பிரம்மாத்மகம். பிரம்மாத்மகமான விஷயத்துல நான் வேற, நீ வேற, நான் வஸ்தி, நீ தாழ்த்தி, இந்த மாதிரிலாம் என்ன ஏன் வர்றது? பிரம்மாத்மகமா எல்லாத்தையும் பார்த்தோம்னாக்க நமக்கு எந்த விரோதமும் வராது. இது நான் சொல்ற உபநிட பாஷகாரர் அதை சாதிச்சிருக்கார். உபநிட பாஷகாரர் வந்து சாண்டில்ய வித்தியில சொல்லச்ச இது சொல்ற எல்லாம் பிரம்மாத்மகமா இருக்கச்ச ஏன் விரோதம் வரப்போறது, ஏன் சண்டை வரப்போறது? அதனால சாந்தி வந்துடும் மனசுக்குள்ள. சாந்தி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, கீதையில சொல்லிட்டு இருக்கேன் இப்போ 12வது அத்தியாயத்துல பகவான் உபாசிக்கப்பட வேண்டும், பிரீதிபூர்வமா பண்ணணும். ஆனா அது முடியலன்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன சொன்னா ஆத்ம சாட்சா்காரம் பண்ணுன்னா. ஆத்ம சாட்சா்காரம் எப்படி பண்றது? அது முடியலன்னா என்ன பண்றது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணனா ஆத்ம தியானம் பண்ணு, ஆத்மாவை உபாசி, ஜீவாத்மாவை அப்படின்னா. அதுவும் முடியலன்னா என்ன பண்றது? கர்ம பலத்தை தியாகம் பண்ணிடு. நம்ம எத்தனையோ கர்மா பண்றோம், எதை பண்ணாலும் கர்ம நேராதிகாரத்தை மாப்பிள்ளையோட கதாச்சாரம் வந்துடும். கர்ம பலத்தை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, மனசுல ஆனந்தம் அப்படி ஆவிர்வகிக்கும். நம்ம எந்த காரியம் பண்ணாலும் இதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாதான் நமக்கு கஷ்டம் வரும். அப்பதான் போட்டி, பொறாமை, சண்டை, விரோதம் எல்லாம் வருது. வீரவல்லி ரகுநாதன் சுவாமி இத்தனை பேர்கிட்ட உபன்யாசத்தை வாங்கி 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 போட்டு இருக்கார். ஒரே ஒரு உத்தேசம், அத்தனை பேரும் நல்லதை கேட்கணும், நல்ல விஷயங்களை இது பண்ணிக்கணும்னுட்டு. அந்த மாதிரி அதுக்கு உபகாரம் பண்றவா நீங்க எல்லாரும். ஏன்னா ஒரு தேரை ஒத்தரே எழுக்க முடியாது, எல்லாரும் சேர்ந்துதான் எழுக்க முடியும். இதுவோ நிறைய உபன்யாசங்கள், அது அத்தனைக்கும் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்றீங்க. அடியேன் பாட்டுக்கு என்ன பண்றேன், 40 நிமிஷமோ 50 நிமிஷமோ 30 நிமிஷமோ ஏதோ ஒரு உபன்யாசம் ஒண்ணு பண்ணிட்டு போயிடுறேன், அவ்வளவுதான். உபன்யாசம் பண்ணிட்டு போயிறது இவ்வளவுதான் அடியன் பண்றது. ஆனால் அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை அழகா ஒவ்வொருத்தருக்கும் யூடியூப்ல அனுப்புறது, வாட்ஸ்அப்ல அனுப்புறது, எத்தனை அத்தனை பேரும் அதை கேட்டு சந்தோஷப்படுத்த, இதுல வேற ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை, அனன்ய பிரயோஜனமான கைங்கரியம். இது சாதாரணமான விஷயம். இது இதுவே இவ்வளவு விசேஷம்னா, ஒரு மனுஷன் யாகம் பண்றேன், எனக்கு சொர்க்கம் ஓணும், அது ஓணும், இது ஓணும்னு பிரவர்த்திக்கிறாளே, அப்ப என்ன ஆகும்? இந்த பலன்னு உள்ள பூந்துட்டான்னா போறும், எல்லாரும் அடிபட்டு விடுவா. அதனால பிரமாத் சொல்ற, நீ கர்ம பலத்தியாகத்தை பண்ணிடு. கர்ம பலத்தியாகத்தை பண்ணிட்டாக்க மனசு சாந்தி அடைஞ்சிடும். மனசு சாந்தி அடைஞ்சிருத்தோம்னாக்க உனக்கு ஆத்ம தியானம் பண்ண முடியும். ஆத்ம தியானம் பண்ணினேன்னாக்க உனக்கு ஜீவாத்ம சுத்தாத்ம ஸ்வரூபம் சாட்சாத்காரம் ஆயிடும். இந்த ஆத்ம சாட்சா்காரம் வந்துருத்தோம்னாக்க பக்தி யோகத்துல தானா புத்தி பிரவர்த்திக்கும். அதுக்கப்புறம் அபியாசம் பண்ணி 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 பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சு பெருமாளை சேர்ந்துள்ளான். பெருமாள் 12வது அத்தியாயத்துல உபதேசிக்கிறது, அவ்வளவு ஆச்சரியமான ஸ்லோகங்கள் அதெல்லாம். அதனால எதுக்கு சொல்ல வரோம், இந்த மாதிரி லீலா விபூதியில் இருக்கிற பரியந்தம் இப்ப நாம இருக்கிறது கர்ம பந்தம். கர்ம பந்தமா இருக்கிறதுனால நமக்கு எல்லா கெடுதலும் வருது, எல்லா கஷ்டமும் வருது. அதனால நம்ம பெருமாள் எல்லாம் யதாவத்தை அனுபவிக்க முடியல. ஆனால் நம்ம அங்க போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மோட்ச திசைக்கு போயிட்டோம்னாக்க லீலா விபூதியே நமக்கு ஆனந்தம் ஆயிடும். லீலா விபூதியே ஆனந்தம் ஆயிடுறது நமக்கு. ஏன்னா அப்ப கர்மபந்தம் இல்லை. இமான் லோகான் காமான்னி காமரோப்பியன சஞ்சரன் ஏதோ சமகா என் ஆஸ்தே அப்படின்லாம் அவரோட சொல்றது. அதனால இங்க வந்து இவன் லீலா விபூதிய பகவத் அந்தர்கதமா பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எல்லாம் வசியா போயிடுறது. பகவத்கதமா பகவானுடைய விபூதியா பார்க்காம நாம எப்படி எந்து உன்னுடையது என்னுடையது அப்படின்னா அகங்காரம் மமகாரம் இவைகளோட பார்க்கிறோம். அப்படி பார்த்தோம்னாக்கா நமக்கு எல்லாமே விரோதமாத்தான் தெரியும். அதனால அது சொல்றது
என்ன அப்படின்னா, இங்க கர்மானுபந்தமா இருக்கிறதுனால அது வந்து எப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரே பித்தம் இருக்குது. பித்தம் இருக்கிற சமயத்துல அவன் பால் சாட்டானா அவனுக்கு ஒரே கசப்பா தான் இருக்கும் அது. ஆனால் அந்த பித்தம் இல்லை, நல்ல உடம்பு நல்லா இருக்கு, அப்ப பால் சாட்டா அமிர்தமா இருக்காது. அத மாதிரிதான் கர்ம பந்தம் இருந்ததுன்னாக்க லீலா விபூதி கூட நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். மனதுல கஷ்டப்பட்டு இருக்கிற பெருமாள் சேர்க்கிற மனது ஓடாது, எதிரையுமே லயிக்காது. அதே மனதுல நிம்மதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ எல்லா காரியமும் நல்லா நடக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அது எப்ப வரும், மோட்ச திசையில தான். அதனால இந்த மாதிரி பண்ணணும். அது அப்படி பண்ணினோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு எல்லாமே சக்கரை இருக்கு பாருங்க, சக்கரை நிறைய சக்கரை, அது என்ன எடுத்து அது ரொம்ப அழகா இருக்கும். சர்க்கரை அந்த இதுல வரும், தசாவதார ஸ்தோத்திரத்துல வரும். அதுல வரச்ச க்ஷீரம் சர்க்கரை ஏவ யாவிர பிரதக் பூதைர் குணைஹி அப்படின்னு வரும். பலராமனுடைய அவதாரத்தை சொல்லச்ச, பலராமன் அவதாரத்தை தனியா அனுபவிக்க கூடாதான், பெருமாளோட அவதாரத்தோட சேர்ந்து பண்ணணுமா. ஏன்னா கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் அவ்வளவு ஆச்சரியகரமானது, அதுல பலராமன் சேர்த்து அனுபவிக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி லீலா விபூதின்றது அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, மோட்சத்தை செயல போய் அனுபவிச்சோன்னாக்கா அமிர்தமே இனிப்பா இருக்கும், ரொம்ப தித்தித்து. அதுல சர்க்கரை சமுத்திரம் ஒண்ணு இருக்கு, அமிர்த சாகரம் ஒண்ணு இருக்கு. அமிர்த சாகரம் ஒண்ணு, சர்க்கரை சாகரம் ஒண்ணு இருக்கு, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்துத்தான். அது எவ்வளவு ஆனந்தமா இருக்கும், அது அந்த போக்கியமா அது ஆயிடும். அத மாதிரி ஏன்னா பெருமாள் வந்து அத மாதிரி இருக்க மோட்சத்தை செய்யல அப்படி அனுபவிக்கும். அது ஆண்டு விபூதி, லீலா விபூதி, நித்திய விபூதி ரெண்டு இருக்குது, இது ரெண்டும் ஒன்னா சேரணும். அதனால இங்க வந்து பகவான் வந்து சர்க்கரை, சர்க்கரை சமுத்திரம் மாதிரி ஆவன் பகவான். விபூதி துவயம் இருக்கு பாருங்க, மீதி ரெண்டு விபூதி இருக்கு பாருங்க, லீலா விபூதி, நித்திய விபூதி, அதுவோ அமிர்த சாகரம் மாதிரியாம். இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க நமக்கு எப்படி இருக்கும், பெருமாளும் ஆனந்தம், பெருமாளுடைய சேர்க்கை, இந்த லீலாபூதி நித்திய பூதியும் சேர்றது, இதுவும் ஆனந்தத்தை கொடுக்கறது, பரமபோக்கியமா இருக்குது. இது பரமபோக்கியமா இருக்காது. அல்லது பகவானே அமிர்த சிந்து, கல்யாண குணம், விபூதி துவயம் அவைகள்லாம் இருக்கு பாருங்க, அது சர்க்கரை ரோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்ற சர்க்கரை இது மாதிரி சேர்க்கை, அதுலயும் நான் பகவானுக்கு சேஷமா இருக்கேன், இது லீலாபூதி. அதையும் சொல்ற லோகத்துல வந்து, லோகத்துல ஒன்னு விஷயம் பாருங்க, சேவை பண்றதுன்றது யாருக்குமே பிடிக்க மாட்டேன்றது. நான் என்ன அவனுக்கு அடிமையா, அவனுக்கு நாயம் சேவை பண்ணணும், அவன் கால நாயம் வேணும் அப்படின்னு தோணும். இது லோகத்துல பிடிக்கிறது இல்லை யாருக்கும். அதே என் கிருஹிணி இத்த கொண்டு வாங்கோ, இத்த வாங்கினு வாங்கோ அப்படின்னு சொன்னா ஓடி ஓடி வந்து பண்ணிட்டு இருக்கேன். என் பொண்ணு கே சொல்லச்சே, என் ஆம்பியா சொல்றதுல கேட்க மாட்டேன், என் பொண்ணு சொல்றதுன்னா அவ்வளவு நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பேரன் பேத்திகள் என்ன சொல்றாளோ அதை மாஞ்சி மாஞ்சி பண்றேன். அவன் அம்மா அவ ஏதாவது வச்சுட்டா பேரன் என்கிட்ட தான் வந்து எழுறான். ஏன் அப்படின்னாக்க அப்ப தாத்தா பண்ணி கொடுத்துருவான் நமக்குன்னுட்டு. இப்ப பாருங்க, ஒரு வெளி மனுஷாளுக்கு நம்ம சேவாவர்த்தி பண்ணினோம்னாக்கா அது நமக்கு பிடிக்கல, வெறுப்பா இருக்கு, அது நான் அதுக்கு அவனுக்கு பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் எனக்கு பிடிச்ச மனுஷா அவளுக்கு பண்ணினான்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு. பஸ்ல போயிட்டே இருக்கோம், என் பொண்ணோ என் பேரனோ என் பேத்தியோ இல்லை என் கிருஹிணியோ யாரோ என் மேல சாந்தம் தூங்கினோம்னா வச்சுக்கோங்க, நல்லா பார்த்து தூங்கு அப்படின்னு அணைச்சிக்கணும். அதே வேற எவனாவது தோல் மேல சாஞ்சியானாக்கா எந்திரியா இப்படி தள்ளியா தள்ளிடுறோம், காரணம் நமக்கு பிடிக்க மாட்டேன்றது. ஏன்னா என் மனுஷாட்டு எனக்கு ஆசை. அதே
வெளி மனுஷாட்டம் எனக்கு இல்ல. அந்த மாதிரி தான் இங்கேயும் எல்லாம் பகவதாத்மகமா பார்க்கிறோம். பகவானுக்கு பண்ற சமயத்துல அவன் தானே நமக்கு சர்வவித பந்து. இந்த ஆகமத்துக்கு பந்துகிட்டே இவ்வளவு ஆசை இருக்கே, சர்வ சகலவித பந்துவான எம்பெருமான் நமக்கு கூட இருக்கணும். அவன் சேர்ந்துட்டான்னாக்க எல்லாம் மதுரமா மாறிடுறது, ஆனந்தத்தையே நமக்கு கொடுத்துடுறது. அதனால இது சாமான்யமானது அல்ல. இந்த மாதிரி இத மாதிரி இந்த லீலா விபூதியும் நித்திய விபூதியும் ஒன்னா சேர்ந்து அனுபவிக்கிறது, ஆனந்தத்தையே அனுபவிக்கிறது, துக்கம் இல்லாம அனுபவிக்கிறது, இதெல்லாம் மோட்ச திசையில தான் வரும். இங்க அதெல்லாம் வரவே வராது. இப்படி இருக்கச்ச இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இவெல்லாம் இருக்கானே, நம்மளை பார்த்து கேள்வி கேட்டாலே ஆத்மா அனுபவத்துல பலம் இல்லை, பரமாத்மா அனுபவத்துல பலம் இல்லை, ஸ்ரீவைகுண்டத்துல ஒண்ணும் இல்லை, இங்கேயே அதெல்லாம் அனுபவிச்சிடுறோம், அதனால இது தேவையே இல்லை, சுகமே இல்லை அப்படின்லாம் பேத்துறான் பாருங்க பிரலபம் உளறான். அது எப்படி தெரியும் இல்லையா? அது கூப கூர்மகா, அதாவது ரொம்ப க்ஷுத்ரன், ரொம்ப க்ஷுத்ரமா ஒரு இது இருக்குது. கணத்து தவளைன்பா அந்த மாதிரி ஒரு கணரு, அதுவும் பாழடைஞ்ச கணரு, அதுக்குள்ள ஒரு ஆமை இருக்குது. அந்த ஆமைக்கே கண் இல்லை, அதுல உட்காந்து அதில் சஞ்சரிச்சுட்டு இருக்குது. அது என்ன பண்றதுன்னாக்கா இதுதான் சொற்ப ஆனந்த லோகம், இதை காட்டிலும் வேற ஒண்ணுமே கிடையாது. விதரநீதியில சொன்ன மாதிரி இந்த பக்கம் யானை மலது யானை, அந்த பக்கம் புலி, இந்த பக்கம் ஓனா, இந்த பக்கம் அது அப்படிலாம் இருக்கிற சமயத்துல கணத்துல குதிச்சிடுறான் பாழடைஞ்ச கிணறு. குதிச்சு கீழே பார்த்தான்னாக்கா அங்க பாம்பு எல்லாம் இருக்குது, அதனால ஒரு செடியை பிடிச்சான், செடியை வந்து எலி கடிச்சுட்டு இருக்குது. அந்த சமயம் ஆனா அப்ப ஒரு தேன் துளி வாயில விழுது. அதுதான் லோகமே, அதை காட்டிலும் சொர்க்கம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிறானே, அத மாதிரி இது. அப்படிப்பட்டவனை பார்த்து நம்ம என்ன தெரியுமா பண்ணணும், அவங்க கிட்ட கருணை பண்ணணுமா, தய பண்ணணும் நாம. என்ன இவன் இத மாதிரி நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறான் பாருங்க, அவனுக்கு புத்தி இல்ல, ஆத்ம வித்து இல்ல, அவன் ஐயோ பாவமா அவனை பார்க்கணுமா. பார்த்துண்டு அவனுக்கு நாம என்ன பண்ணணும் தெரியுமா, கருணை பண்ணணும். கருணை பண்ணி கருணைக்கு அவன் பாத்திரம் ஆவான். பண்ணி அவன்கிட்ட ஐயோ பாவம் எப்படி கஷ்டப்படுறானே, அவனுக்கு நல்ல விஷயம் சொல்ல வேண்டாமா, தனக்குத்தானே துரோகம் பண்ணிக்கிறான். ஏன்னா இத மாதிரி கேட்டு ஒண்ணுமே அனுபவம் இல்லை, நாஸ்திக நான் பேசினேன் வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அவனுக்கு ஜீவனமே சரியில்லாம போயிடும், நரக ஆஸ்தி தான் வரும். ஆத்ம துரோகம் அமரியாதம் மூடம் உஜ்ஜித சுத்பதம் சுதராம் அணுகம்பேத நரகார்ச்சிஷ்ம திந்தனம், நரகார்ச்சிஷ்மத்து இந்தனம் அப்படின்னு. அதாவது ஆத்மாவுக்கு துரோகம் பண்ணிக்கிறவன், மரியாதை சாஸ்திர மரியாதை தெரியாதவன், மூடனா இருக்கான், நல்ல மார்க்கத்தை விட்டுட்டான் அவன். அதனால அப்படிப்பட்டவன்ட்ட அணுகம்பேத அவங்கிட்ட தய பண்ணுங்கோ. என்ன நரக அர்ச்சிஷ்மது இந்தனம், நரகமாகிற அக்னி அதனால கொளுத்தப்படுறது இது, அந்த மாதிரி அவன் ஆயிட்டானே, அதனால அவனை பார்த்து நீங்க வந்து இது பண்ணுங்கோ, கஷ்டப்படுங்கோ, அவனை மாதிரி கருணை பண்ணுங்கோ. இத வந்து சுவாமி சுனிஷ்ட அபிஜான அதிகாரத்துல சாதிக்கிறார் எல்லாத்தையும். தேசிகன் இந்த விஷயத்தெல்லாம் ஆச்சரியமா சாதிக்கிறார், அதனால அத மாதிரி இருக்கணும். ஆக ஆத்மான்றது சுயம் பிரகாசம், பரமாத்மான்றது யோக தசையிலேயே நம்ம அனுபவிக்கிறோம். சுயம் பிரகாசம் எப்பொழுதும் அப்படிதான் இருக்குது, ஆவிர்பாவம் அதுதானே, அதனால அகம் அகம் இருக்கு. ஆகவே இங்கேயே அனுபவிக்கிறதுனால புருஷார்த்தம் ஒண்ணுமே இல்லை. அதனால ஒரு இடத்துக்கு போய் அனுபவிக்கிறது மோட்சம் அப்படின்லாம் சொல்றதே வேண்டியது இல்லையே அப்படின்னு அவன் கேட்டான். அந்த இதையும் திராணம் அதற்கு சமாதானம், நீ பேசுறதே தப்பு. ஏன் அப்படின்னாக்கா இந்த லோகத்துல நம்ம இருக்கிற பர்யந்தம் வாதிகள் எல்லாம் நம்ம மனசை குழப்ப விட்டுடுவா, ஆத்மஸ்வரூபம் என்னன்னே தெரியாது,
ஆனால் நம்ம சாஸ்திரக்காரர் மகான்கள்லாம் என்ன பண்ணா, நமக்கு உபநிடத்தையும் வேதத்தையும் கீதையையும் இன்னும் இருக்க மகாபாரதம் முதலான இதிகாசங்கள்லாம் வச்சுட்டு இந்த சேரதேவி பாவம் அத மாதிரி இது ரக்ஷ ரக்ஷக பாவம் இதெல்லாம் சொல்லி நமக்கு புரிய வச்சிருக்கா. அதை கொண்டு நாம உபாசனம் உபாயத்தை அனுட்டிச்சோம்னாக்கா நமக்கு பாபங்கள்லாம் கழிஞ்சி மோட்சத்துக்கு போவோம். மோட்சத்துக்கு நாம போனோம்னாக்கா அங்க ஆனந்தமா எல்லாத்தையும் அனுபவிப்போம். இங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மாதிரி லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுத்தையும் அங்க போனாதான் பூர்த்தியா அனுபவிக்க முடியும். இங்க அது மாதிரி அனுபவிக்க முடியாது. ஏன்னா கர்மபந்தம் நம்மளை படுத்தி எடுத்துரும். அதனால அங்க போனாதான் எல்லாம் நமக்கு சித்திக்கும். ஆகவே இந்த அத்வைத சொல்றதெல்லாம் இங்க ஏறாது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிராயஸ்வஸ்மின் ஸ்வதேஹினி அனக குணநிதௌ தத்விபூதி த்வயேவ திருஷ்டம் யஸ்ய சமாதௌ பவதி பிரஷதவத் தத்தி முக்தானுபூதே கிருஷ்ணம் சச்சர்க்கரௌக யதிகரித சுதா சிந்துவ ஸ்வாதுபூதம் தஸ்மா ஸ்வாப்ன பிரகாசே நபலமிதி வதன் கூபகூர்மோ கிருணார்ஹா. ஸ்வஸ்மின் தன்னிடத்தில் தன்னை அத மாதிரி அனக குணநிதவ் தோஷமே இல்லாத எல்லையற்ற ஞானானந்த குணங்களை உடைய கல்யாண குணங்களை உடைய ஸ்வதேகினி தனக்கு சரீரியா இருக்கக்கூடிய அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் தத் விபூதி துவயேவ அவனுடைய விபூதி அவன் உபய விபூதிநாதன் அது லீலா லீலா விபூதி அது மாதிரி போக விபூதி அப்படின்னு ரெண்டு லீலா விபூதி இது போக விபூதினா நிச்சய விபூதி இந்த ரெண்டு இதுல வா இதில் அனுபவிக்கிறது. அது மாதிரி சமாதம் நம்ம அஷ்டாங்க யோகம் பண்ணி சமாதி நிலையை அடைவோம். சமாதி நிலையினா என்ன அர்த்தம்? செத்து போகிறது இதில் சமாதி ஆகிட்டார் சமாதி வச்சுட்டான் அது இல்லை. அது சமாதினாக்கா மனசை ஒருமுகப்படுத்தி எம்பெருமானத்திலேயே நம்ம சேர்றது. சகசி சக சகச மன ஆதஸ்வ அப்படின்ற பெருமாள் உடனே மனசை வந்து என்கிட்ட தெரிஞ்சு இது பண்ணிவிடும் அப்படிங்கிற பன்னெண்டாத்தியாயத்துல அதனால மனசை வந்து என்னிடத்திலேயே செலுத்திடும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறாரு. அத மாதிரி நம்ம செலுத்திடுறோம். அதே மாதிரி பிராய பெரும்பாலும் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் இவைகள் இப்ப எத்தனை சொல்லிட்டு பாருங்க. தன்னுடைய ஆத்மானுபூதி என்ன, பரமாத்மாவுடைய ஆத்மானுபூதி என்ன, லீலா விபூதி நித்திய விபூதி அதனுடைய அனுபூதி என்ன, அனுபூதி என்ன, சமாதியில நம்ம அதாவது மோட்ச இதுல உபாயத்தை செய்யல அப்ப நம்ம வந்து ஒருமுகப்படுத்துறோம் மனசை அந்த சமயத்துல இருக்கக்கூடிய அனுபவமோ அத மாதிரி சிரவணத்துல கேட்டது பகவானுடைய ஞானம், மரணத்துல வந்த பகவானுடைய ஞானம், உபாசனத்துல வரக்கூடியது இவைகள்லாம் எது திருஷ்டம் சியாத் எதை எதெல்லாம் இதெல்லாம் அனுபவிச்சோமோ இத்தனை சொன்னமல்லையோ இவைகள்ல எதை எதெல்லாம் அனுபவிச்சோமோ தது அது அனைத்துமே முக்தானுபூதேகே பிரிஷதவத்தி பவதி. அதாவது என்ன அர்த்தம்னாக்க இது அனைத்துமே வைகுண்டவாசியா உத்தர்ந்து அனுபவிக்கிறான் பெருமாளை பிராட்டிய அங்க இருக்கிற கல்யாண குணங்களை அங்க இருக்கிற போகங்கள்லாம் ஆனந்தமா அனுபவிக்கிறான் ஒருத்தன். அதுல அந்த அனுபவத்துல இது பிரஷதவத்து பிரஷதம்னா ஜலம் ஒரு டிராப் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, ஒரு துளி, ஒரு துளி ஜலம் பெரிய சமுத்திரத்துல ஒரு துளி ஜலம்ன்றது நிக்குமா? அந்த மாதிரி இது பிரஷதவத்தி பவதி அத மாதிரிதான் இருக்கும். அத மாதிரி எல்லாம் இருக்கும் வெறும் ஜலம் ஒரு சொத்து ஜலம் அத மாதிரிதான் இது. அந்த முக்தானுபூதிக்கு பார்க்கத்தே இது அப்படி இது. அது அதுவும் அங்க அனுபவிக்கிறது எப்படி தெரியுமா? தத்து கிருஷ்ணம் முக்தி தசையில நம்ம அனுபவிக்கக்கூடிய கிருஷ்ணம் அனைத்தும்
போக விபூதி, போக விபூதி இருக்குதே, நித்திய விபூதியோ லீலா விபூதியோ இருக்கு பாருங்கோ, அது இவைகள் இது எப்படிப்பட்டது தெரியுமா? கிருஷ்ணம் அங்க அனுபவிக்கிறதெல்லாம் சர்க்கர ஊக வியதிகரித்த சுதா சிந்துவத். சர்க்கர ஊகம், சர்க்கரை இருக்கு அதனுடைய ஒரு சமூகம் ஒரு சர்க்கரை, அதுல அதோட சேர்ந்த சுதா சமுத்திரம். சுதான்னா அமிர்தத்துக்கு பேரு, அமிர்தத்தோட சேர்ந்த சர்க்கரை, சர்க்கரை சர்க்கரை நிறைய சேர்ந்து நிப்பா, ரெண்டும் எவ்வளவு திதிப்பா இருக்கும். அந்த மாதிரி சர்க்கரவுக வியதிகரித்தோம்னாக்க ரெண்டும் ஒன்னா சேர்றதுன்னு அர்த்தம். வியதிகரித்தம் இது அதோட சேர்றது, அது இதோட சேர்றது அப்படின்னு அர்த்தம். வியதிகரித்தம் அது அத்தியந்த போக்கியம், எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அது. அத மாதிரிதான் இது நித்திய விபூதி லீலா விபூதி பரமாத்மா, இது ரெண்டும் ஒன்னா சேர்றது. இதுல ரெண்டு விபூதியும் அமிர்த சாகரம் மாதிரி, அமிர்த சாகரம் கடல், அமிர்த கடல் அத மாதிரி. அது சர்க்கரவுகன்றது பகவான், இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க ஆனந்தம். பெருமாளோட சேர்ந்து அனுபவிச்சாதான் அழகது, பெருமாள் இல்லாம வெறும் அனுபவிச்சா நல்லாவே இருக்காது. அல்லது பகவான் தான் அமிர்த சாகரமா இருக்கான். கல்யாண குணங்கள், விபூதி துவயம் இவைகள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் சர்க்கரையே மாத்தி போட்டுக்கோங்க, ஒன்று மாத்தி போட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா எப்படி இருக்குமோ அப்படி. அது எப்படி இருக்கணும்? நான் பகவத் சேஷன், அந்த சேஷத்துவம் இருக்கே அதுதான் ஆனந்தம். நம்ம ஒரு அனுபவிக்கிறோம் நித்தியபடி ஆச்சாரியாளர்கிட்ட நமக்கு பரம பிரதிபத்தி, அந்த ஆச்சாரியாளர் சொல்லச்சேவே கைய கூப்பிடணுமா. தேவநாத நாயகிங்க பூர்வாசிரமத்துல தேவநாதவாதர் எழுதிருக்க, பொருத்த கிருஷ்ணமாச்சார சுவாமி எல்லாம் எழுந்து விழுந்த பொருத்த சுவாமி எல்லாம் இந்த மாதிரி மகான்கள்லாம் தேவநாதத்துக்கு போவா. போனாக்கா பூர்வாசிரமத்துல தேவநாத நாயகிங்க எழுந்து நின்றுண்டு கைய கூப்பிண்டு கேப்பேனும், நயசிங்கர் சேர்த்தியா இவர் ஊருக்கு போலேன்னாக்கா, எந்த ஊர்ல யாத்திரைகள் பேரும் தெரியாது, அதனால அங்க போனியா சேர்த்தியா நயசிங்கர் திருமணி பங்கோட எழுதிருக்கேரான்னு சொல்லிட்டு எழுந்து நின்றுண்டு கைய கூப்பிண்டு விசாரிப்பேறான் அவர். ஏன்னா ஆச்சாரிய பிரதிபத்தின்றது நமக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆச்சாரியர்கிட்ட நான் சேஷமா இருக்கேன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த மாதிரி கோயில போகச்சே ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவனையும் கைய கூப்பிடுறவன், அடியேன் சுதாசன், அடியேன் தாசன், அடியேன் ராமானுஜ தாசன் எல்லாம் சொல்றவன், அது எவ்வளவு சேஷம் அது. அதே மாதிரியாக பெருமாள் கிட்ட சேர்றதும் அவ்வளவு வசதி ஒழிஞ்சோ, அதனால சடதீக சுரூபம் நமக்கு அப்படி அனுபவிக்கிறது லீலா விபூதி நித்திய விபூதி இது ரெண்டுமே. இது எப்படி அப்படின்னாக்க லீலா விபூதியா இருந்தாலும் இப்ப கூட அனுபவிக்கிறோம், ஆனால் இது பித்தோபகதன் மாதிரி, பித்தத்தினால நமக்கு இனிப்பா இல்லை. இது லீலா விபூதி அழகா தெரியல, அதே பித்தம் போயிடுத்துனா எப்படி பால் நல்லா தீக்குமோ அந்த மாதிரி இந்த கர்மா எல்லாம் போயிடுத்துனா மோட்சத்தை செய்யல போயிட்டு லீலா விபூதியை பார்க்கச்சு ஆனந்தமா இருக்குமா அது. அதனால ரொம்ப சேஷம் அது. ஆக இப்படி சொன்னதுனால இங்க அனுபவிக்காத விஷயங்கள்லாம் அங்க வரப்போறது, அதை சொல்றதுக்கு தான் இது வர்றது. தஸ்மாத் இந்த மாதிரி அர்த்தஸ்திதி இதுதான் வியவஸ்தை பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கச்ச சுவாத்ம பிரகாஷே தன்னுடைய பிரகாசத்துல ஆத்மானுபூதியில பழம் நேதி வதன் பழமே இல்லை அப்படின்னு சொல்றவன் இருக்கானே அவன் யாரு தெரியுமா? கூப்ப கூர்மா. அந்த கணறு கணத்து தவளை, கணத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய குருட்டு குருடா இருக்கக்கூடியது கண்ணு தெரியாத ஒரு ஆமை, அது என்ன பண்ணுமா? இந்த சமம் இந்த குளத்தை கணத்தை காட்டிலும் உலகமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்குமா. அந்த மாதிரி நீ பேசுற, அந்த மாதிரி உனக்கு ஞானம் இல்லை. ஆனா எங்களுடையதே எப்படி தெரியும் இல்லையோ, ஐயோ நீ இப்படி ஞானம் இல்லாம பேசுறையே அப்படின்னுட்டு உங்ககிட்ட கருணையோட இருப்போம். அப்படி இருக்கணுமா? கிருணார்ஹ ஆத்மவித்தி அனுகிராஹியா அப்படிங்கிற அழிஷங்க, ஆத்மவித்துக்களான மகான்களால அவன் அனுகிரகிக்கப்பட வேண்டும், அவங்ககிட்ட உபதேசம் பண்ணணும். அப்பா இது மாதிரிலாம் இருக்காதே நம்ம சொல்லி கொடுக்கணும், அதனால அனுகிராஹியன்.
ஆக இந்த மாதிரி அவன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப மோசமானது. அது அவளுக்கு அஜ்ஞானத்தினாலதான் அவள்லாம் இப்ப பேசுறா. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாம அவனுக்கு நாம நல்லத சொல்லி கொடுக்கணும். ஆக இங்க அனுபவிக்கிறது வேற, மோட்சத்தை செயல் அனுபவிக்கிறது தான் பூர்ண அனுபவம். அதை சொல்றதுக்குத்தான் இந்த சம்பத்தியாவிர் பாவகா அப்படின்னு வந்தது அப்படின்னு சாய்க்கிறது இந்த ஸ்லோகத்துல. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். பிராயஸ்வஸ்மின் ஸ்வதேஹினி அனக குணநிதௌ தத்விபூதி த்வயேவ திருஷ்டம் யஸ்ய சமாதௌ பவதி பிரஷதவத் தத்தி முக்தானுபூதே கிருஷ்ணம் தச்சக்கரௌகவ்யதி கரிதசுதா சிந்துவஸ்வாதுபூதம் தஸ்மாஸ்வாத்ம பிரகாசே நஃபலமிதி வதன் கூபகூர்மோ கிருணார்ஹா கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா அசத்குரு பரம்பராயே நமஹா.